குடியின் பிடியிலிருந்து விடுதலை. மதுபானம் போன்ற போதை வஸ்துக்களிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அநேகர் அவைகளுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். அதனால் தங்கள் முழு வாழ்க்கையுமே நஷ்டப்படுத்தியோர் வெகு அதிகம். குடி வெறியினால் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போய்விட்டது. சாராயம் குடிப்பவர்களை பற்றி பரிசுத்த வேதாகமம் இப்படி சொல்கிறது: ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே? ஆம், இது எத்தனை உண்மையான வார்த்தை! மதுபானம் ஒரு மனிதனின் மதியை மயக்கி தாறுமாறானவைகளை செய்ய தூண்டுகிறது. இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு இருந்தாலும் அவர்களால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடிவதில்லை. அவர் ஒரு பெரிய ஞானி. அவரை தேடி ஒரு போதை பாட்டி சென்றார். ஐயா, நான் எத்தனையோ முயற்சி செய்தும் இந்த மதுபானத்தின் பிடியிலிருந்து என்னால் விடுதலை பெறவே முடியவில்லை. நான் விடுதலை பெற தாங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்றார் பரிதாபமாக. அந்த ஞானியோ, நீ இன்று போய்விட்டு நாளை வா, உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் என்றார். அந்த மதுபான பிரியனும் ஞானியின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு மகிழ்ச்சியோடு சென்றார். அடுத்த நாள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஞானியின் இடம் தேடி வந்தான் அந்த குடிகாரன். ஆனால் அங்கே அவன் கண்ட காட்சியால் அதிர்ந்து போனான். அந்த ஞானி ஒரு மரத்தை கட்டி பிடித்து கொண்டு என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு என கத்திக் கொண்டிருந்தார். இதை கண்ட குடிகாரன், ஐயா ஞானியாரே, நீங்கள் தானே மரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை விட்டுவிடுங்கள் என்றார் அப்பாவியாக. ஞானி தொடர்ந்தார், ஆம், நான் இந்த மரத்தை பிடித்துக் கொண்டிருப்பது போல நீதான் அந்த குடியை பிடித்துக் கொண்டிருக்கிறாய், நீ அதை விட்டுவிடு என்றார். நண்பர்களே, மதுபானம் மாத்திரமல்ல, இன்னும் பல தீய பழக்க வழக்கங்களில் இருப்போர் அதிலிருந்து விடுதலை பெற முதலாவது தீர்மானிக்க வேண்டும். முடியவில்லை என்றால் ஆண்டவரின் உதவியை நாட வேண்டும். இறை நம்பிக்கை, இறை பக்தி நமது வாழ்வில் வேண்டாத தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நிச்சயம் நம்மை விடுதலையாக. இயேசு விடுவிக்கிறார் என்ற பதம் ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட பதமாக வெகுஜனங்களால் பார்க்கப்படுகிறது. உண்மையாகவே இயேசு விடுவிக்கிறார் என்ற பதத்திற்கு ஏற்ப எல்லா அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மக்களை விடுவிக்கிறார். வேண்டாத காரியங்களிலிருந்து நாம் அனைவரையும் இயேசு விடுவித்து நமக்கு சகாயம் செய்ய பிரார்த்தனை செய்கிறேன். God bless you.